அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதுவும் 2 மார்க்கில் தான் வரும், பிக் கொஸ்டினில் வராது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரோக்ராமில் மதிப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பேர் தான் வேரியபிள். உதாரணத்துக்கு நம்ம ப்ரோக்ராமில் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா இன் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இதில் இந்த ஏ அப்படின்றது தான் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் என்ன ஆகும் அப்படின்னா 10 அப்படின்ற அந்த மதிப்பு இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த 10ன்ற மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மாற்ற முடியும். ஸோ இப்போ இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஏல என்ன மதிப்பு இருக்குது, 10ன்ற மதிப்பு இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2 12 அப்படின்றது மாறிடும். யா, அப்போ நம்ம ப்ரோக்ராமில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள்ஸை பயன்படுத்துவோம். ஸோ இந்த வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த வேரியபிள் பேரை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ரூல் முக்கியமான ரூல், இந்த 5 ரூலை வச்சு தான் நம்ம ஒரு வேரியபிளுக்கான பேரை கொடுக்கணும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா அதோட முதல் எழுத்து ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். சரியா, ஆல்ஃபபெட்டை தவிர்த்து வேறு எதுவும் முதல் எழுத்தாக இருக்கக்கூடாது. இது முதல் ரூல். ரெண்டாவது எழுத்து இந்த வேரியபிள் நேமில் நடுவில் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சரியா, மூணாவது இதில் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. வேரியபிள் நேமில் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் அலௌடு, அதுவும் என்னென்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்ற சிம்பிள் அலௌடு. உதாரணத்துக்கு நம்ம மார்க்கை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். சரியா, சப்ஜெக்ட் 1 அப்படின்றது மார்க்கை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா எஸ் யூ பி கே 1 இப்படி ஸ்டோர் பண்ணலாம். சரியா, அதே சப்ஜெக்ட் 1னோட பேர் சி லாங்குவேஜ் அப்படின்னா எஸ் யூ பி ஸ்பேஸ் சின்னு கொடுத்தோன்னா இது தப்பு. என்ன, நமக்கு இங்கே என்ன இருக்குது, ரெண்டாவது ரூலில் பிளாங்க் ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடாது. அதே என்ன பண்ணலாம், அண்டர் ஸ்கோரை பயன்படுத்தலாம், சப் அண்டர் ஸ்கோர் சி அப்படின்னு பயன்படுத்தலாம். ஏன்னா அது நமக்கு அலவுடு. ரைட்டா, நாலாவது ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் ரெண்டுத்தில் உருவாக்குற வேரியபிள் ரெண்டும் வேற வேற சேம் கிடையாது. சரியா, அப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறதும் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டும் சேம் கிடையாது, ரெண்டும் வேற வேற. கடைசி முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமாக நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதுதான் வேரியபிள்ஸ்க்கான ரூல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலிட் அண்டு இன்வேலிட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறோம். சரியா, ஸோ வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆல்ஃபாபெட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நம்பர்ஸ் வந்துக்கலாம். நடுவில் வந்துட்டு இடைவெளி இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே வேலிட். ரெண்டாவது இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 2 அப்படின்றத ஆரம்பிக்கணும், இது இன்வேலிடு. அதே போல் இந்த இங்கிலீஷ் மார்க்ன்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், இது இன்வேலிடு. அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் அப்படின்ற கீவேர்டை வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கோம், இதுவும் நமக்கு இன்வேலிடு. சரியா, ஸோ நம்ம கம்பைல் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எது எதுலாம் இன்வேலிடோ அதுக்கெலாம் நமக்கு எரர் சொல்லும். ஸோ இதுதான் நமக்கு வேரியபிள்ஸ்க்கான ரூல்ஸ்.